வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலிமுகத்திலல் போராட்டம் நாமல் ராஜபக்ச விடுத்துள்ள முக்கியமான கோரிக்கை. கோட்டா ஹோஹோம் என கூறுவதை உடனிறுத்துங்கள், ராஜாங்க அமைச்சர் உத்தரவு. ரம்புக்கண்ணு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பின்னணியில் யார், வெளிவந்த மேலதிக தகவல். இந்தியாவில் இருந்து வந்தது மற்றும் ஒரு கப்பல். சபாநாயகரிடம் நேற்றிரவு கையளிக்கப்பட்டது முக்கிய பிரேரணை. ரம்புக்கணியில் குவிக்கப்பட்டுள்ள ராணுவம். காலிமுகத்திரலில் ஈஸ்டர் தாக்குதல் நினைவு தினம். ரம்புக்கண்ணு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பின்னணியில் யார், வெளிவந்த முக்கிய தகவல். காலிமுகத்திரல் ஆர்ப்பாட்டம், ஆதரவளித்த காவல்துறை அதிகாரி பணி நீக்கம். இரத்த வரி பிடித்தவனே நாட்டை விட்டு வெளியேறு, கருவப்பட்டி அணிந்து போராட்டம். வேலைநிறுத்த போராட்டத்தில் குதிக்க உள்ள ஆஸ்திரிய அதிபர் சங்கம். இராணுவ தளபதி மக்களிடம் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. பரீட்சைகள் சார்பில் வெளியான செய்தி. மஹிந்த தலைமையில் அரசாங்கம் எடுத்துள்ள முக்கியமான தீர்மானம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசலைவர் செயலகத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கு கட்சி ஒன்றை உருவாக்கி பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த அனுமதிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். ஆளும் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான அவர், கோட்டா கோகம இடம் இளைஞர்களால் இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம் என்றும், அவர்களில் பலர் தங்கள் நோக்கத்தில் நேர்மையானவர்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. எனவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மிதவாத கட்சியாக செயற்படும் இளைஞர்களை சந்தித்து தலையிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உதவியுடன் இளைஞர்களை அரசியல் கட்சி ஒன்று உருவாக்கிற்கு உதவுமாறு சபாநாயகரிடம் நாமல் ராஜபக்ச அவர்கள் கோரிக்கை விடுத்தார். கோட்டா கோகோம் என்று சொல்வதையும் வீட்டுக்கு போன்று கூறுவதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்தார். அரசலைவர் பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் வெளியேறுவார் எனவும் பாராளுமன்றத்தில் தெரிவித்த அவர், ஸ்ரீமாவோ, ஜே ஆர் ஜெயவர்தன, பிரேமதாஸ் ஆகியோர் தேர்தலுக்கு பின்னர் வீட்டிற்கு செல்லவில்லை எனவும் தெரிவித்தார். மன உளைச்சலில் இருந்து தப்பிக்க இளைஞர்கள் காலிமுகத்திலுக்கு வந்திருப்பது வருத்தமளிப்பதாகவும், ஆனால் உள்ளே இருக்கும் சில விடயங்களை பார்த்தால் குழந்தைகளை விட்டு சாப்பிடும் கும்பல் இருப்பது போல் தெரிகின்றதாக இதன்போது கீதா குமாரசிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கம் அளித்துள்ள கடனுதவியின் கீழ் மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசலானது நேற்று முன்தினம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த டீசல் கையிருப்புடன் 2 மாதங்களுக்குள் கிட்டத்தட்ட 400,000 மெட்ரிக் டன் பல்வேறு எரிபொருட்கள் இந்திய கடனின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்டு உள்ளது. எனினும் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடானது தொடர்ந்த வண்ணமே காணப்படுகின்றது. இலங்கை அரசியலமைப்பின் 21வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றும் பிரேரணை சார்பான ஆவணம் நேற்றைய தினம் இரவு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளரால் இந்த ஆவணம் நேற்றிரவு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதாக அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷடி சில்வா அவர்கள் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்தார். அத்துடன் அனைத்து 225 எம்பிக்களும் இந்த முற்போக்கான சட்டத்தை ஆதரிப்பார்கள் மற்றும் விரைவில் ஒப்புதல் அளிப்பார்கள் எனவும் நம்புகின்றோம் எனவும் இதன்போது ஹர்ஷடி சில்வா அவர்கள் தெரிவித்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரமுகணியில் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சவிந்த லசானாவின் இறுதிக்கிரியானது இன்றைய தினம் இடம்பெற உள்ளது. இதையடுத்து ரமுகணி, கீகாலை மற்றும் திவலைக்கம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு உள்ளது. பிரதேசத்தில் பொது பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதற்கு இராணுவத்திற்கு உதவுமாறு காவல்துறை மாதிபர் சந்தன விக்ரமரத்ன பாதுகாப்பு செயலாளரிடம் விடுத்த கோரிக்கையை அடுத்த பகுதிகளில் இராணுவத்தை களமிறக்க தீர்மானம் எடுக்கப்பட்டு உள்ளது. ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு காலிமுகத்திரல் போராட்ட மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் ஏராளமான துறவிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் இந்நிகழ்வில் சிறப்பம்சமாக குருக்களால் துறவிகளுக்கு அன்னதானமும் வழங்கி வைக்கப்பட்டது. கேகாலை, கம்மாந்தோட்டை மற்றும் கண்டி மாவட்டங்களில் உள்ள 3 அமைச்சர்களில் ரம்புக்கணி போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுமாறு காவல்துறை அத்தியட்சருக்கு உத்தரவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளதுடன், இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட நளின் பண்டார, ரம்புக்கணியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக நடவடிக்கையில் 3 ஆயுதங்களின் ஊடாக 90 ரவைகள் பயன்படுத்தப்பட்டது. போராட்டத்திற்கு முந்தைய நாள் இடம்பெற்ற சிரேஷ்ட காவல்துறை மாதிபர் தலைமையிலான கூட்டத்தின் போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டாம் என்றே தீர்மானிக்கப்பட்டு இருந்தது. அப்படி இருக்க போராட்டத்தின் போது எவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது? போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்துமாறு சிரேஷ்ட காவல் அத்தியட்சரான KB கீர்த்திரத்ன என்பவரே உத்தரவிட்டுள்ளார். அவருக்கு அந்த உத்தரவை வழங்குமாறு கோரியது காவல்துறை மாதிபரோ அல்லது சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர்களோ இல்லை, மாறாக ஆளும் கட்சியில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் மூவரே கூறியுள்ளதாகவும், இந்த குற்றச்சாட்டை நான் பொறுப்புடனே தெரிவிக்கின்றேன் எனவும் இதன்போது அவர் தெரியப்படுத்தினார்.
காலிம் ஹோத்தலில் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளித்த குட்டிக்கல காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவல் அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்தது. எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதுடன் அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரது அரசாங்கம் பதவி விலக வேண்டுமென்று கோரி காலி மோதலில் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்திற்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் குறித்த காவல்துறை அதிகாரியும் அவர்களுடன் கலந்து கொண்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வாறு ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளித்த காரணத்தால் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலும் விடுவிக்கப்பட்டிருந்தார். மாந்தை மேற்கு பிரதேசசபை உறுப்பினர்கள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்தார்கள். மாந்தை மேற்கு பிரதேச சபையின் 48வது அமர்வு நேற்று மாந்தை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையில் இடம்பெற்றதுடன் இதன்போது சபை உறுப்பினர்கள் சபையில் கருப்பு பட்டி அணிந்து அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாகையுடன் சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் ஏகமனதான தீர்மானத்திற்கு அமைவாக அரசாங்கத்திற்கு எதிராக மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கு முன் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இரத்தவரி பிடித்தவனை நாட்டை விட்டு வெளியேறு, மக்களை பட்டினிசாவில் தள்ளாதே, மக்களை கொன்று அரசியல் செய்யாதே, விவசாயத்தில் கை வைத்து நாட்டை அழிக்காதே, சொந்த மக்களை சுட்டு தள்ளாதே உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு மாந்தை மேற்கு பிரதேச உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. நாட்டில் நிலவும் எரிபொருள் செயற்றாக்குறையால் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் அரசு தலைவரால் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுமைக்கு எதிராக எதிர்வரும் 25ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் அனைத்து ஆசிரியர் அதிபர்களும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்திய அவர் எரிபொருள் பிரச்சினைக்கு மத்தியில் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை இலகுவாக்க தாம் விடுத்த கோரிக்கையை கல்வி அமைச்சின் செயலாளர் நிராகரித்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மக்கள் எழுச்சிக்கு எதிராக ஆயுத ரீதியான அடக்குமுறைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் தெரிவித்தது. இலங்கையில் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருளை விநியோகிப்பதற்கு ஒப்படைக்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு இராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா பொதுமக்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கும் பொதுமக்களிடம் வீதி மறியல்களை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் வலியுறுத்திய அவர், இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வருகின்ற மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு உள்ளார்கள். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களால் எரிபொருள் விநியோகம் மற்றும் பொதுமக்களின் போக்குவரத்து செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்தும் முயற்சிகள் சில தரப்புகளால் மேற்கொள்ளப்படுவதாக இராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்தார். இதனால் காவல்துறை மாதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க போக்குவரத்து செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுப்பிற்கான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு இராணுவம் மற்றும் ஏனைய படையும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் பொதுமக்கள் சிலரே தாமாகவே முன்வந்து விதி தடைகளை அகற்றுவதாகவும், அதற்காக பொதுமக்களுக்கு நிச்சயமாக நன்றி தெரிவிக்க விரும்புவதாகவும் இதன்போது இராணுவ தளபதி சவீந்திர சில்வா அவர்கள் நன்றி வெளியிட்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. ஏற்கனவே திட்டமிட்டபடி மே மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சர் ரமேஷ் பத்திரன்ன தெரிவித்தார். இது சார்பான அறிவிப்பொன்றை அவர் வெளியிட்டுள்ளதுடன் இதேவேளை 2022ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் 17ஆம் தேதி முதல் நவம்பர் 12ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டுக்கான தரம் 5-க்கான புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதி இடம்பெறும் எனவும் கல்வி அமைச்சர் ரமேஷ் பத்திரன் அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அரசாங்கத்தை வலுவாக கொண்டு செல்லும் முன்மொழிவு ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு உள்ளது. எதிர்கால நடவடிக்கைகளை புதிய அமைச்சர்கள் வலுவாக முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதாக இதன்போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் உறுதிமொழி வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை அரசாங்கம் வலுவாக எதிர்கொள்ள வேண்டும் எனவும், அதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான அரசாங்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற ஆளும் கட்சியின் குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் அவர்கள் முன்மொழிந்து உள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளாகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.